சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு கிங்ஸுக்கு இடையில் போற மேட்ச்சு அண்ட் இது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு விக்ட்ரிலேருந்து வராங்க இந்த மேட்ச் வந்து சென்னை சேப்பாக்கில் தான் நடக்க போகுது இந்த எல்லாம் நம்ம இந்த மேட்ச் எப்படி இருக்குன்றதலாம் நமக்கு தேவை கிடையாது ஃபேன்ட்டஸி எப்படி இருக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபேண்டசி பண்ணுறக்கு மாதிரி இந்த மேட்ச் இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எப்படி இருக்குது பிச்செலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது சொல்லிடுங்க ஸோ பிச்சை பொறுத்த வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பவுலிங்கு ஏற்ற மாதிரி தான் முதல்ல இருந்தது பட் இந்த ஐபிஎல் சேப்பாக்கில் வந்து முதல் மூணு இருந்துலாம் பேட்டு கரெக்டாக வராது அதுக்கப்புறம் தான் வரும்னு சொன்ன மாதிரியே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பிச்சு ரெடி பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து மொதல் இனிஷியலாக பேட்டு கொஞ்சம் வராது ஸ்ட்ரகில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பேட்டர் எல்லாம் பயங்கரமாக அடிக்க அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இப்போ ரீசனாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எல்லா மேட்ச்சுமே வந்து ஹை ஸ்கோரிங் ரன்யூவ் ஆயிட்டு இருக்குது சேப்பாக்காட இது அப்படின்ற லெவலுக்கு ஸோ வழக்கமா சொல்றது தான் பேட்டர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அது போக வந்து கட்டர்ஸ் யார் யாரெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பயங்கரமா சாதகம் மாதிரி என்ன பண்ணணும் ஃபிஸ் வந்து சேப்பாக்கில எப்படி இவ்வளோ கன்செஸ்டன்டா இருக்காருன்னா அவர் கட்டர்ஸ் நிறையா யூஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்தை இங்கே எடுத்து வைக்கிறேன் ஸோ மேக்சிமம் வந்து பேட்டர்களுக்கு பட் கட்டர்ஸ் நிறையா போறவங்களுக்கு ஒரு சாத சாதகமா இருக்கும் அது போக வந்து ஹெட் ஹெட்டு ஹெட் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா விளாண்ட ஒரு அஞ்சு மேட்ச்ல வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க பஞ்சாப்போட கைகள் தான் ஓங்கி நிக்குது முக்கியமா வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் முப்பதுன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து செ சென்னையில மேட்ச் நடந்தது அதுல வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி மேட்ச்சஸ் எல்லாமும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அது வந்து மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரிச்சு மேட்ச்சி நடந்தது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் அப்ப மட்டும் தான் பஞ்சாபுக்கு எதாவது சென்னை ஜெயிச்சிருக்காங்க கடைசியா நடந்த அஞ்சு மீட்டிங் இல்லை தங்க மூணு வருஷம் ஆகுது வின் பண்ணி ஆஹ் சோ நாளைக்கு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அதான் அதான் அந்த மேட்ச்சுக்குள்ள போவாம இப்போ ஃபேன்டசிக்குள்ள போயிடலாம் ஃபேன்டசியில விக்கெட் கீப்பர்ஸ் யாரு சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிருவேன் சோ விக்கெட் கீப்பர்ஸை வரைக்கும் இந்த தடவை வந்து ஆஹ் நம்ம இதுல தோனி எடுக்கலை அப்படின்றத முதய சொல்லிடுறான் என்ன தலை எடுக்கலையா அப்படின்னா யாருமே எடுக்க மாட்டாங்க கவலைப்படும் இல்லல்ல ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தா ஒரு சிக்ஸ் அடி முன்னாடி இறங்கினா ஓகே பட் ரொம்ப பின்னாடி கீழக்கீழே இறங்கினாலும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வராதனால வந்து ஓகே ஒரு மத்த பிக்ஸ் தான் எடுத்திருக்கணும் முதலாள வந்து நம்ம ஜானி பேஸ்ட் எடுத்துக்கலாம் போன மேட்ச் வந்து ஒரு சூப்பரான தரமான அடி செஞ்சுரி வேற போட்டுருக்காரு ஒரு நல்லா கம்பேக் வேற சோ இங்கிலாந்து டி டுவெண்ட்டி கப் ஸ்கோட் வேற அனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே அவருக்கு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் சோ அதனால வந்து ஜானிப்ட் டைமில் ஒரு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை வச்சு அடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஜானி பெஸ்ட் முதல் விக்கெட் கீப்பர் எடுத்துருக்கோம் அடுத்து அந்த மேட்சில் என்னென்னா இன்னொருத்தர் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணார் ஓப்பன் பண்ணது பெரிய சர்ப்ரைஸ் ஆச்சு ஆனால் பிரப்சிம்ரன் சிங் ஜானி பாரிஸ்டோட பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரன் அவுட்டு அதுவும் பவர் பிளேயர் லாஸ்ட் ஓவரில் ஸோ அவர் சம்ம டச்சில் இருக்காரு பயங்கர ஹாட்டாக போய்ட்டு இருக்காரு அந்த ஃபார்ம் இந்த இடத்துல கேரி பண்ணார் அப்படின்னா பிரப்சிம்ரன்சிங்க்கு பயங்கரமான ரிட்டன் இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் எதனால் தோனி எடுக்கல அப்படின்னா பயங்கரமான ஃபார்மில் தான் இருக்கார் பட் அவர் வந்து பிடிக்கிறதே என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பால் பன்னெண்டு பால் தான் பிடிக்கிறாரு ஸோ அதனால் நமக்கு ஃபேன்டசியில் நம்ம அது ஸ்டார்டம் டம் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃபேண்டசியில் அவர் நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னாலும் தோனி தோனி எடுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பேட்டர்ஸ் சைடு வந்துடலாமே ஸோ பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்மே வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு இவரெல்லாம் என்னப்பா அடிக்கவே மாட்டார் எதுக்குப்பா டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ட்ரோல்லாம் போயிட்டு இருந்த நிலமையில சரி ஓகே சொல்லிங்களாழல நான் அடிச்சு காமிக்கிறேன் கேட்சும் பிடிச்சு காமிக்கிறேன் சொல்லிட்டு அஞ்சு கேட்ச் அது போக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபிஃப்டி எல்லாம் போட்டு கலக்க கலக்கன்னு கலக்கணும் டேரி மிச்சில் தான் டேரி மிச்சில் வந்து முதல் பேட்டராக எடுத்துக்கிறோம் ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு என்ன ஒரு முப்பது ரன்கள் அந்த மாதிரி இருபது ரன்கள் ரன்கள் போன மேட்ச் ஒரு நல்ல டீசென்ட் கம் பேக் எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் கப் வருது கண்டிப்பா அவரும் ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணுவாரு தான் நினைக்கிறேன் சோ அதனால வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த சீசனோட ஒரு ஃபைண்ட் அப்படின்ற சொன்னாங்க சஷாங் சிங் சஷாங் சிங் வந்து கண்டினியூஸா பஞ்சாபுக்கு ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு குயிக்கா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு அதுதான் விங்கர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சிக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ்க்கு அவர்கிட்ட நிறைய போனஸ் கிடைக்கும் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் போன டைம் சொன்ன மாதிரி ஜானி பேஸ்டோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாரோ சஷாந்த் சிங் அதுக்கு நிகரான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணார் அவர் கொஞ்சம் அப்படி ஆர்டர் வேறு வராரு நிறைய சான்ஸ் கிடைக்கும் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற போது சஷாங் சிங் வந்து செகண்ட் பிக்காக எடுக்கிறாங்க ஸோ மூணாவது பேட்டரா வந்து த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற மாதிரி இவரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நீ சிக்ஸ் மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி 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 எல்லா சாப்பாடுமே ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஆறுசாமி சிவங்கோபே ஸோ இவரை வந்து அவாய்டே பண்ண முடியாது நீங்க இவரை மேக்ஸிமம் ஃபேன்டியில் ஒரு சிக்ஸ் அடிச்சாலே பாயிண்ட் நம்பராக ஏறும் இவர் வந்து அடிக்கிற ஃபுல்லாக சிக்ஸாக இருக்குது ஸோ அதனால வந்து கண்டிப்பா ஃபிங்கர்ஸ் கிளாஸ்ட்டாக வந்து இவரை விடாமல் எடுக்கலாங்க அடுத்தது ருத்ராஜ் இவர் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்றத அது ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா இந்த சீசனில் தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்காரு ஆரஞ்சு கேப்பில் செகண்ட் இருக்கிறாரு ஆஃப்டர் ஜஸ்ட் விராட் கோலி அப்படின்னு போது கண்டிப்பாக ஒரு நல்ல டச்சில் இருக்கார் போன மேட்ச் ஜஸ்ட் ஒரு வெல் டிசர்வ்டு செஞ்சுரியாக மிஸ் பண்ணியிருந்தார் ஸோ எனக்கு தெரிஞ்ச அது எல்லாத்துக்கும் இந்த சீ இந்த மேட்சில் அவருக்கு ஒரு பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு நம்புறேன் ஸோ அந்த வகையில் ருத்ராஜ் கேட்கக்கூட நம்ம ஃபைனல் பேட்டராக எடுத்திருக்கோம் ஓகே இதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து போன மேட்ச் முந்தின மேட்ச் வரைக்கும் வந்து ஜடேஜாவே கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அடிக்கவும் மாற்றாரு ரன்ஸும் கொஞ்சம் கன்சிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் போன மேட்ச் வந்து அதை ஃபினிஷ் பண்ணுறாரு சொல்லணும் ஒரு சூப்பரான ஒரு டியூ இருக்கிற இடத்துல வந்து வெறும் பால் ரன்ன பாலோட கம்மியாக கொடுத்துருந்தாரு ஸோ இருபத்தி ரெண்டு ரன்கள் தான் நாலு ஓவர் கொடுத்தாரு ஒரு மெயினான விக்கெட் வேற ஸோ அப்பேர்ப்பட்ட ஒரு சுச்சுவேஷனே போலிங் போட்டு சூப்பராக விக்கெட் எடுத்துருக்கார் ஸோ ஜடேஜா வந்து ஒதுக்க முடியாது அதனால வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தாராளமாக அடுத்த செகண்ட் ஆல் ரவுண்ட்ரன் யார்னா சாம் கரண் சாம் கரண் வந்து பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் நல்ல அப்டி ஆர்டர் வரார் ஸ்டார்டிங் இந்த சீசன் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணார் பட் அன்ஃபார்ஷனே இப்போ அந்த ஒரு ஃபயர் அவுட்டை இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா பயங்கரமாக ரன்ஸ் அடிச்சார் ரொம்ப குயிக் ஃபயர் நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை பவுலிங்கில் விக்கெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா வந்துட்டு இருந்தது பட் இப்போ வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் தருது பட் இருந்தாலும் எனி டைம் ஒரு நம்பக நம்பக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவர் பேட்டிங்கில் என்னால பவுலிங்கில் சரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும் அப்படின்றதுனால சாம் கரனை எடுத்துருக்கோம் சோ இதுக்கப்புறம் அப்படியே பவுலர்கள் பக்கம் பவுலர்கள் பக்கம் பொறுத்த வரைக்கும் இவரை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் அண்டர் தானே சொல்லணும் ஏன்னா இவர் வந்து விக்கெட் எடுத்தாரா எடுத்தாரான்ற மாதிரி தெரியல ஆனா கடைசியா பார்த்தா பர்பிள் கேப்ல எப்படா நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க சீரியஸா சோ ஹர்ஷால் பட்டேல் ஹர்ஷால் பட்டேல் வந்து ஆர்சிபிக்கு என்னென்ன பண்ணாரோ அதே தான் பஞ்சாப் கிங்ஸும் பண்ணிட்டு இருக்காரு பட் அவர் அவ்ளோவா அவர் மேல வந்து எல்லாரோட பார்மையும் உழுகல ஹர்ஷால் பட்டேலா ஸ்லோபால் போடுவாரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் அவர் விக்கெட் மேல விக்கெட்டா எடுத்துக்கிட்டு இருக்காரு மேக்ஸிமம் வந்து ஒரு விக்கெட் இருபத்தஞ்சு புள்ளிகள் அப்படின்னாலும் அவர் வந்து இந்த தடவை எக்கனாமி மெயின்டைன் பண்ணுறாங்க அது முக்கியமான விஷயம் ஸோ எக்கனாமிக்கும் வந்து உங்களுக்கு ப்ளஸ் டூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ஃபேண்டஸியில் ஸோ அந்த ஒரு காரணத்தினாலுமே வந்து நீங்கள் ஹர்ஷால் பட்டேல் தாராளமாக எடுக்கலாம் அடுத்து அருண் முன்னாடி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த இந்த பிச்சில் வந்து கட்டர்ஸ் பயங்கர அட்வான்டேஜ் அந்த கட்டர்ஸ் பெரிய லெவலில் அறுவடை பண்ணுற ஒரு ஆள் தான் முஸ்டபிசர் ரஹ்மான் இந்த சீசனில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் எல்லா மேட்ச்லையுமே ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்டே இருக்கு சில டைம் ஒரு கோல இருந்தார் அப்படின்னா முடிஞ்சது கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஃபைவ் விக்கெட்ஸ் கண்டிப்பாக அவர் எடுத்துருவார் ஸோ அந்த வகையில் ஃபிஸை வந்து நம்ம செகண்ட் பாலர் எடுத்துருக்கோம் ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பேபி மலிங்கா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு மாகியோட ஒரு தத்து பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து பொத்தி பற்றி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த சென்னையும் மத்தியசதா பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பவுலருங்க அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவர் எதுவும் இல்லை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஆக்சுவலாக பிரைம் மலிங்காவோட ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அதனால பத்திரானா எடுத்துருக்கோம் இல்லை வைஸ் கேப்டன் யார் அப்படின்றது சொல்லிடுங்க ஸோ வைஸ் கேப்டன் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிக் வழக்கமா வந்து ஒரு சிலர் வந்து சாம் கரன் போ சொல்லுவாங்க இல்லை வந்து சிவம் துபே போ சொல்லுவாங்க பட் நம்மளோட ஒரு கான்செப்ட் படி ஓகே பேட்டிங்கில் ஒருத்தர வச்சிருக்கிறோம் கேப்டனா பட் பவுலிங்கில் ஏன் நம்ம ஒரு வைஸ் கேப்டன் போடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இன்னைக்கு மத்திஷா பதிரானவா போட்டிருக்கிறோம் காரணம் வந்து விக்கெட்லெஸ்ஸாக இப்போ வரை மேட்சில் ஒரு மேட்ச் கூட போகாமல் இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் எக்கனாமி ஒரு சில மேட்சஸ் முப்பது ரன்கள் மேலே போனாலும் அந்த மேட்சஸில் வந்து ஒரு மூணு விக்கெட் ரெண்டு விக்கெட் கேரண்டியாக எடுத்துறாரு அந்த ஒரு காரணத்தால் வைஸ் கேப்டனாக வந்து நம்ம மதிஷா பதிரானா போடுவோம் அந்த கேப்டன் யார் கேப்டன் யார்னா ருத்ராஜ் ருத்ராஜ் வந்து இப்போ சம்மர் ஃபார்ம்ல இருக்கார் சம்ம ரிட்ஹாட்டாக இருக்கார் அந்த பழைய முந்தைய இந்த கோவிட் டைமில் ருத்ராஜை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது அதனால் ரித்ராஜா கேப்டனாக போட்டிருக்கோம் சிலருக்கு நிறைய பேர் டவுட் வரலாம் எதனால சாம் கிரன் போடல அப்படின்னு சாம் கரன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சீசனோட ஸ்டார்டிங் நல்லா பண்ணிட்டுருக்கு பட் நான் இப்போ சில தடுமாற்றம் தெரியாதனால சாம் கரன் நம்ம போடல பட் நீங்க கண்டிப்பாக சாம் கரன் கூட ஒரு வைஸ் ஆய்ஸாக இருப்பார் அண்ட் சிவம் துபையாக இருக்கலாம் அவர் கூட வாய்ஸ் சாய்ஸாக இருப்பார் அண்ட் ஆஃப் கோர்ஸ் யாந்த் சிங் எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் எங்களோட சாய்ஸ் வந்து பதினேழு வைஸ் கேப்டன் அண்ட் கைகோடு வந்து கேப்டன் அண்ட் இதுக்கப்புறம் ஆல்டர்நேட்ஸ் பார்த்தலாம் ஆல்டனேட்ஸில் யார் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம் ஸோ அர்தீப் சிங் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் நல்ல ஒரு விக்கெட் இருக்குது நான் ஒரு டீசெண்ட்டான ஒரு ரன் இந்த டைம் போயிட்டு இருக்காரு ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு மேட்ச்சிலுமே கொடுத்துட்டு இருக்காரு ஒருவேளை நீங்கள் வந்து ஹர்ஷல் படேல் ஆர் முஸ்டஃபிசார் ரஹ்மான் முஸ்டஃபிசார் ரஹ்மான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி விக்கெட் கிடச்சிட்டு இருக்குது பட் ஹர்ஷ் ஹர்ஸ்தீப் சிங் மேலே ஒரு ஒரு கேம்பிள் பண்ணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஹர்ஷல் படேல் ஆர் ஃபிசிக் பதிலில் கூட நீங்கள் முஸ்ட் சாரி ஹர்ஷ்தீப்பா டீமில் எடுத்துக்கலாம் ஸோ இது போக வந்து ரெண்டாவதால வந்து ஷுஷார் தேஷ் இருக்காரு துஷார் தேஷ் பாண்டியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கம்பேக் தான் எல்லாரோட ட்ரோல்ஸுக்குமே வந்து சொல்லி சொல்லி எல்லா விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார் அது அஃப்கோர்ஸ் நடக்கிற விஷயம் தான் பட் ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி வந்து உங்களுக்கு முக்கியமான விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துவாரு இன்னைக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வந்து விக்கெட் டெஸா போறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட்டா கேரண்டியாவது எடுத்துருவாரு ஸோ அந்த ஒரு பட்சத்துல வந்து நீங்க மேபி ஸ்வாப் பண்ணி யாரு நம்ம முஸ்தாபிஸுக்கு பதிலாக வந்து நம்ம துஷாதேஷ் பண்ணி கூட ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஹர்பிரீத் ப்ரா கேஸ் நீங்கள் வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அதிகமாக யாரும் இல்லை ஸ்பின்ல வந்து ஜரேஜா மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மேம்பிளிக் ஒரு பேட்டரான டேரி மிட்சலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பிராரை கூட நீங்கள் டீம்க்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ இது இப்போ வந்து லாஸ்ட் ககீஷா ரபாடா ஸோ ரபாலாவை பொறுத்த வரைக்குமே வந்து இவருமே ஒரு விதமான அண்டர் தான் ஏன்னா வந்தோடனே பவர் பிளேல ரன்ஸ் கன்சீட் பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து டெத்தில் கொஞ்சம் சூப்பராக போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறாரு பட் பவர் பிளேயில் வந்து பெருசாக விக்கெட் அவர் எதுவும் எடுக்காததுனால எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஆர் சிபே மும்பையாக தெரியல ஸோ அந்த மேட்ச்சில் தான் வந்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டுகள் பவர் பிளேலே எடுத்தார் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கொஞ்சம் ஷைனாக ஆரம்பிச்சார் ஸோ இப்படி இருக்க போகும்போது ரபாடா வந்து நீங்கள் நாங்கள் ஒரு பேக்கப்பாக வச்சிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிரைமரியாக வேணும் அப்படின்னா அஷால் படையில பதிலாக நீங்கள் வந்து ரபாடாவை மேலே தீக்கி போட்டு உள்ளே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆஃப்கோஸ் ஸோ இதுதான் எங்களோட லெவன் பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் உங்களோட டீம் என்ன உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன் யார் இதில் நாங்கள் என்னென்ன பண்ண நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல சந்திப்போம்